இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் தான் எக்ஸாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுவும் எம்சிக்யூ டேபிளில் தான் எக்ஸாமு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டேபிளில் எப்படி க்வெஸ்சன் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு செம டவுட்டாக இருக்கும். மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ சிஎஸ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எந்த வெப்சைட்லேருந்து க்வெஸ்சன் வந்திருக்கு, போன வருஷம் ஃபைனல் இயரில் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா ஆன்லைனுக்கு, அவங்களுக்கு எந்த வெப்சைட்லேருந்து க்வெஸ்சன் எடுத்தாங்கன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஐடிக்கும் பயோடெக்னாலஜிக்கும் எந்த வெப்சைட்லேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் வெப்சைட் நேமை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சில இதெல்லாம் இருக்குது, அதை டச் பண்ணால் தான் அந்த க்வெஸ்சன்லாம் வருது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் எங்கே இருக்குன்ட்டு தெரியும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ நான் சொல்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா 100% அதுலேருந்து தான் க்வெஸ்சன் வரும்ன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டெஸ்ட்டு ஒரு தடவை அட்டன் பண்ணி பாருங்கள், இதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி sanfoundry.com அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே அங்கே மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சின்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை டச் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு டைப் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த புக்கு மாதிரி போட்டு ஐசிக்யூ 50K க்வெஸ்சன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த மேலே ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். இப்போ ஸ்கோர் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் புக்கு டைப்பில் வந்து ஹெட்டிங்லாம் போட்டிருக்கு பாருங்கள், டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் உங்களுக்கு எந்த டாபிக்ஸில் உங்களுக்கு வேணுமோ அதை டச் பண்ணி, சி ப்ரோக்ராமிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாமே இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் டச் பண்ணி இப்போ நான் உதாரணத்துக்கு எப்படி பார்க்குறதுன்ட்டு ஒரு இதை டேட்டா ஸ்ட்ரக்சர் இது பண்ணுறேன், அது உள்ளே போனீங்கன்னா நமக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கடுத்தது டாபிக்ஸ், எந்த இதில் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்கும், அதை நீங்கள் டாபிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு க்வெஸ்சன் வந்து விசிபிள் ஆயிரும். அதில் வியூ ஆன்சர்னு கொடுத்தீங்கன்னா அதில் நமக்கு ஆப்ஷன் ஆன்சரு கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஐடிக்கு இந்த வெப்சைட்லேருந்து தான் வரும்ன்ட்டு 100% சொல்ல முடியாது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இந்த வெப்சைட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பயோடெக்னாலஜிக்கு பார்க்கலாம். பயோடெக்னாலஜிக்கும் பார்த்தீங்கன்னா இந்தலே sanfoundry.com நமக்கு பயோடெக்னாலஜி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருங்க, வந்துக்கிட்டே இருங்க. மூணாவதாக ஒரு புக் இருக்கும், ப்ளூ கலர் புக்கு, பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் 50K க்வெஸ்சன் ப்ளூ கலர் புக்கு. அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டாபிக்ஸில் புக்ஸ்லாம் இருக்கும். ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் பாருங்கள், இதே மாதிரியான புக்ஸ்லாம் இருக்கும். உங்கள் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான டைட்டிலை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அதே மாதிரியான மல்டி சாய்ஸ் க்வெஸ்சனை உங்களுக்கு வரும், நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கங்க, அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அடுத்த வெப்சைட் வந்து எதுக்கு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா quizbiology.com அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். quizbiology.com அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க.
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து சொல்ல முடியாது எங்கே இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஹோமு, இங்கே சைடில் ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் அந்த ஏரோ மார்க்கை ஓப்பன் பண்ணிங்க, ஆட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. மேலே இன்டூ மார்க் இருக்கும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா மேலே செகண்டாக இருக்கும், குவிஸ் ஆன் பயோடெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்கும், அதை டச் பண்ணிங்க. குவிஸ் ஆன் பயோடெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அதை டச் பண்ணி போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் க்வெஸ்சன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு ஆன்சர்ஸும் அதுவே காட்டிடும். இப்போ லாஸ்ட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்கோர் அப்படின்ட்டு இருக்கும். ஆன்சர் வேணும்னா அந்த கெட் ஸ்கோரை டச் பண்ணுங்கள். அதிலேயே 10 க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸும் அதிலே இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா அடுத்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதேமாரி 10 க்வெஸ்சனாக நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் தான் 100% வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ஒரு வெப்சைட்டு, எம்சிக்யூ டைப்பில் வர வெப்சைட்டு தான். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.